பஜார் நிர்மலா கஜேந்திரன். இன்றைக்கு நாம் பார்க்கும் இடம் கர்நாடகா ஸ்டேட்டில் உள்ள ஹலிபேடு என்ற இடம். ஹலிபேடு ரொம்ப முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகும். ஹலிபேடு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதோட பழைய பெயர் துவார சமுத்ரா. ஹலிபேடுக்கு மீனிங்கே ஓல்டு ஹவுஸ், ஓல்டு ரூயின்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஹலிபேடுக்கு 17 கிலோமீட்டரில் பேலூர் இருக்குது. இதுவும் ஹலிபேடு போலவே சிற்பத்திற்கு பெயர் பெற்றது. பேலூரில் உள்ள சென்னகேஸ்வரா டெம்பிள் ரொம்ப புகழ்பெற்ற கோயிலாகும். ஹைசலர்கள் 200 வருஷம் சவுத் இந்தியாவை ஆட்சி செஞ்சுருக்காங்க. புகழ்பெற்ற ஹிந்து அண்ட் ஜெயின் டெம்பிள்ஸை கட்டியிருக்காங்க. 14ஆம் நூற்றாண்டில் அலாவுதீன் கில்ஜி, முகமது துக்ளக் இவங்க ரெண்டு பேரும் ஹைசலர்களை தோற்கடிச்சிட்டு அங்கே ஆட்சியை கைப்பற்றினாங்க. நிறையா செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஹலிபேடு போல் 1-2 டெம்பிள் தான் அதில் மீண்டு வந்திருக்கு. ஹலிபேடு டெம்பிளில் பேஸில் ஸ்டார் வடிவத்தில் அமைச்சிருக்காங்க. ஏரியல் வியூவில் பார்த்தாலும் அந்த கோயிலை நட்சத்திரம் வடிவத்தில் ரொம்ப அழகாக காட்சியளிக்கும். ஹைசலேஸ்வர டெம்பிள் அமைச்சிருக்காங்க. அதில் 2 சிவன் சன்னதி இருக்குது. பெரிய நந்தி ஒவ்வொரு சன்னதிக்கும் முன்னாடியும் 8 அடியில் செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த நந்திக்கு ஆபரணங்கள்லாம் போட்டு ரொம்ப அழகாக நிஜமானமே உட்கார்ந்துருக்கிறது போல் அமைச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே விண்வெளி வீரர்கள் போட்டிருக்க ஹெல்மெட்டை வடிவமைச்சிருக்காங்க. இதில் எல்லா இசைக்கருவிகளையும் வாசிப்பது போல் தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. கர்ணன் படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் இரவும் நிலவும் வளரட்டுமே நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே. அந்த பாட்டு இங்கே தான் படமாக்கப்பட்டிருக்கு. புது படத்தில் விஜய் படத்தில் சொல்லாமலே யார் பார்த்தது அந்த பாட்டும் இங்கே தான் படமாக்கப்பட்டிருக்கு. கோயிலுக்கு எதிரில் நீர்நிலைகள் அழகாக இருக்குது. அடித்தளத்திறந்து பார்க்குறப்ப 8 வரிசைகள் இருக்குது. அதில் யானை, சிங்கம், குதிரை, பூக்கள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. டான்ஸிங் போஸ்டர் நிறையா இருக்குது. 84 விதமான டான்ஸிங் போஸ்டர் இருந்திருக்கு. இப்போ 26 சிலைகள் மட்டும்தான் இருக்குது. மீதி நடன மங்கை சிலையெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்போவும் லண்டன் மியூசியத்தில் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போன சிலைகள் இருக்குது. 10 தலையோட ராவணன் கைலாசத்தை தூக்கரமான சிலை அற்புதமாக அமைச்சிருக்காங்க. அபிமன்யு போரிட்ட சக்கர வியூகம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இதில் காட்டுறாங்க. 3 ஜெனரேஷனாக அந்த கோயிலை செதுக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. 100 வருஷத்துக்கு மேலே அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இவ்வளவு சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு சிற்பமும் தத்ரூபமாக இருக்குது, ரொம்ப நளினமாகவும் இருக்குது. இந்த சிற்பத்தில் நாகக்கன்னியின் வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. காலை தூக்கிய நிலையில் விஷ்ணு நடனம் ஆடுவது போல் வித்தியாசமாக ஒரு சிலை அமைஞ்சிருக்கு. பலவிதமான ஆயுதங்களை பலகைகளில் ஏந்தி அரக்கனை வதம் செய்யும் காட்சி. வெளிச்சுவரில் ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதா போன்ற இதிகாசங்களை நுட்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. வேறு எந்த கோயில்லையும் இது போல் இதிகாசங்கள் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தெரியல. பேலூர், ஹலிபேடு ரெண்டையும் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிச்சிருக்கு. இதெல்லாம் நரசிம்ம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் எல்லாமே இருக்குது. தூண்களெல்லாம் நல்லா பளபளன்னு இருக்குது. ஒரு சின்ன இடுக்கில் கூட ஒரு சிலை அமைஞ்சிருக்குது. இவ்வளவு கணக்கில்லாத சிலைகளை எப்படி அவங்க வடிவமைச்சாங்கன்னு ஆச்சரியமாகவும் இருக்கும். இந்த சிலையில் பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 மூர்த்திகள் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. கைடு இல்லாமல் நம்ம பார்த்தாலும் நமக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன இம்பார்ட்டண்ட் சிலைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க டார்ச் லைட் அடித்து கரெக்டாக அதோட ஹிஸ்ட்ரியை சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் இந்த இடத்த பார்க்கணும். நம்ம நாட்டில்
அஜந்தா எல்லோரால் கூட இவ்வளவு சிற்பங்களை பார்க்க முடியாது. நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் அவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்காங்க. பார்க்க வேண்டிய ஒரு இடம். இது வரைக்கும் ஹலிபேடு என்ற இடத்த நம்ம வீடியோவில் பார்த்தோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.